இந்திய படைகள் நேரடியாக இலங்கை போரில் பங்கு பற்றி இருக்கலாம். அந்த அது பற்றிய காணொளிகள் ஏதாவது வெளியிலே வந்து விடுமா என்ற அச்சத்தில் தான் இந்தியா அப்படி செய்தது. அனுரகுமார் திசாநாயக்காவை ஜூலி சங் என்ற அமெரிக்காவில் இலங்கைக்கான தூதுவர் பாராட்டிய பின்னர்தான் அரகல போராட்டமும் ஆரம்பித்தது என்று சொல்ல வேண்டும். தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தலைவரால் தான் இந்த இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியும். 1948 இன்று வரை அனுரகுமார திசாநாயக்காவை பார்த்தோம்னு சொன்னால், அவர் எந்த ஒரு அரச பணிமனையிலும், அதாவது இந்தியாவினுடைய உளவுத்துறை வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற, அதாவது சஜித் பிரேமதாசாவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கின்றது என்று சொல்வதை கூட நம்ப முடியாது. அனுரகுமார திசாநாயக்கா தான் அறுதி பெரும்பான்மையினர் 52 வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்று சொல்லப்பட்டது. அது முழுக்க முழுக்க திட்டமிட்ட ஒரு சதி, அமெரிக்காவினுடைய ஒரு சதி. 3வது கணிப்புக்கு போகின்ற போது இலங்கையில் ஒரு கலவரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது யாராவது ஒருவர் அங்கு திருகுதாளம் செய்வார், ஏதாவது ஒரு வெளிநாடு அங்கு திருகுதாளம் செய்யும். தமிழ் மக்களுடைய வலிமை வந்து அவர்களுடைய அமைவிடத்தில் அமைந்திருக்கின்றனர். அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் தான் எங்களோட தமிழ் மக்களுடைய பலம் என்று சொல்கின்றார். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 9600037. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இலங்கையின் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்றது. சர்வதேச ரீதியாக பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் பலதரப்பட்ட நாடுகளிடம் எழுந்திருக்கின்றன. இலங்கையின் அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக பல நாடுகள் தம்மை தாமே உரிமை கோரிக்கொள்ளுகின்றன. எல்லாவற்றையும் கடந்து இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இருக்கின்றது? இதன் பின்னணிகளும் அதன் வெற்றி வாய்ப்புகளும் எதை நோக்கி நகர்கின்றன? இலங்கை ஒரு மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து அதிலிருந்து மீளாமல், இன்னும் மீளவில்லை, ஆனால் சிலர் சொல்லுகின்றார்கள் மீண்டு விட்டது என்று, அந்த 60 விழுக்காடு பணவீக்கம் அல்லது விலை அதிகரிப்பு இன்னும் அதை இன்னும் ரிவர்ஸ் பண்ணவில்லை, அதை இல்லாமல் செய்யவில்லை. இப்போதும் அந்த விலை அதிகரிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப எதிர்காலத்தில் எப்படி பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்? பல இறக்குமதிகளை தடை செய்துள்ளார்கள். அவற்றையெல்லாம் மீள இறக்குமதிகளை கொண்டு வந்தால்தான் பொருளாதாரம் முன்னேறி செல்ல முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே புதிதாக ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடிய, அதேவேளை தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு தலைவரால் தான் இந்த இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியும். 1948 இன்று வரை சிங்கள மக்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் எல்லோரும் இலங்கையின் பொருளாதாரத்தை மோசமாக்குபவர்களாகவும், அவர்களுடைய அரச செலவுகளை அதிகரிப்பவர்களாகவும், சேமிப்பை கொள்கை இல்லாதவர்களாகவும், பொருளாதாரத்துக்கென்று ஒரு நல்ல திட்டம் இல்லாதவர்களாகவும், அதேபோல சிங்கள பௌத்த தேசியவாதத்தை முன்னெடுப்பவர்களாக மட்டும் இருந்தபடியால் தான் இவ்வளவும் நடந்தது. இனியும் இன்னும் இந்த தேர்தலும் சரி அடுத்த தேர்தலும் சரி ஒரு நல்ல தலைமையை இலங்கை மக்கள், முக்கியமாக சிங்கள மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியும். ஆனால் இதற்கு முன்பு இருந்த தேர்தல்களும் பார்க்க, இந்த தேர்தலில் அந்த வெளிநாட்டு சக்திகளுடைய தலையீடு அதிகமாக இருக்கின்றது. இந்தியா, அமெரிக்கா, சீனா ஆகிய 3 நாடுகளும் இந்த தேர்தலில் தலையிட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டுக்கு ஒருவர் தான் வேட்பாளர் என்று அறிவித்தவுடன் அவர் ஏதோ ஒரு நாட்டுக்கு அழைக்கப்படுகின்றார், அல்லது ஒரு வேட்பாளர் ஏதோ ஒரு நாட்டுக்கு போட்டு வந்து தான் வேட்பாளராக போகின்றேன் என்று அறிவிக்கின்றார். அப்ப இந்த 3 நாடுகளிடையே ஒரு
இந்த இலங்கை மீது ஒரு மோசமான ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற அது ஒரு மோசமான போட்டியை உருவாக்கி இருக்கின்றது, ஒரு நல்லாட்சியை உருவாக்குவதற்கான வாய்ப்பை குழப்பிக் கொண்டே இருக்கின்றது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் மூன்று பிரதான வேட்பாளர்களுடைய பெயர்கள் தான் அதிகளவில் உச்சரிக்கப்படுகின்றன. சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, ரணில் விக்ரமசிங்கே. மும்முனை போட்டியாகவே இம்முறை தேர்தல் இருந்தாலும் கூட அதன் பின்னர் பல வேட்பாளர்கள் இணையலாம் அல்லது வெற்றி வேட்பாளர்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படலாம் என்று கூறப்படுகின்றது. சரத் பொன்சேகா, விஜயதாஜ ராஜபக்ச, அதே போன்று ரெய்னோ சில்வா, அதனோடு இன்னும் பலருடைய பெயர்களும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன, பொது வேட்பாளர் உள்ளடங்களாக. இந்த மூவரில் இப்போதைய நிலைமையில் வெற்றி வாய்ப்பு என்பதை கடந்து இலங்கை விடயத்தை ஒரு முதன்மையாக கையாளக்கூடியவர் அல்லது இலங்கை விடயங்களை ஒரு பொறிமுறையோடு கடந்து செல்லக்கூடியவர் என்று அரசியல் ரீதியான பார்வை யார் பக்கம் இருக்கின்றது? சஜித் பிரேமதாசாவை எடுத்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு அமைச்சராக இருந்த அனுபவம் உள்ளவர். அவரது தந்தையைப் போல ஒரு நீண்டகால அரசியல் வரலாறு உள்ளவர் என்று சொல்ல முடியாது. அவருடைய அரசியல் திறன் நாளுக்கு நாள் வளர்ந்து செல்வதை, குறிப்பாக பொதுக்கூட்டங்களில் அவர் உரையாற்றுவதெல்லாம் வளர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு மற்றது அனுரகுமார திசாநாயக்காவை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எந்த ஒரு அரச பணிமனையிலும், அதாவது இந்த உள்ளூராட்சி மன்றத்திலேயோ மாகாண மட்டத்திலேயோ அல்லது தேசிய மட்டத்திலேயோ எந்த ஒரு பொறுப்பையும் வகித்து ஒரு நிர்வாக அனுபவம் அற்ற ஒருவராக இருக்கின்றார். மற்றது அவர் வந்து தன்னுடைய கொள்கைகளை பொறுத்தவரையிலோ ஒரு குத்துக்கரணம் அளித்தவராக இருக்கின்றார். இந்தியா வந்து ஒரு புளிய மரம், அது அதற்கு பக்கத்துல எந்த ஒரு சிறிய புள்ள கூட அது முளைக்க விடாது என்று சொன்ன கொள்கையை கொண்ட ஏவிபி இருந்து வந்தவர். பின்பு இந்தியாவுக்கு போய் மூன்று நகரங்களுக்கு போய் அங்கு எல்லாம் பெரிய விருந்து உபசாரங்களை அனுபவித்து வந்து வந்து இந்தியாவும் பரவாயில்ல, இந்தியாவையும் சமாளித்து கொண்டு போகலாம் என்றார். அதே போல அவர் இந்த வேட்பாளராக அறிவிக்கும் முன்னரே இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரை சந்தித்ததுடன் அவருடைய பாராட்டுதலையும் பெற்றிருந்தார். அந்த அதற்கு பின்னர் அவர் அனுரகுமார திசாநாயக்காவை ஜூலி செங் என்ற அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவர் பாராட்டிய பின்னர் தான் அரகல போராட்டமும் ஆரம்பித்தது என்று சொல்ல வேண்டும். அப்ப இவரும் ஒரு நிகழ்ச்சி நிரலில் அகப்பட்ட ஒருவராகத்தான் இருக்கிறார். இது ஒரு நாட்டினுடைய நிகழ்ச்சி நிரலில் அகப்பட்ட ஒருவராகத்தான் இருக்கிறார். இப்ப ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில அவர் வந்து இந்த பிராந்திய அரசியலை நன்கு அறிந்தவர், மேற்கு நாடுகளால் விரும்பப்படுகின்ற ஒரு வேட்பாளராக, விரும்பப்படுகின்ற ஒரு அரசியல்வாதியாக, விரும்பப்படுகின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக, விரும்பப்பட்ட ஒரு கட்சியை சார்ந்தவராக அவர் இருக்கின்றார். அப்ப அவர் அவர் வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் குறை என்று சொல்லுகின்றார்கள். அதாவது சிங்கள மக்களோடு அல்லது இலங்கையில் உள்ள மற்ற தமிழ் மக்களுடைய பேசும்போது அவருக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு என்றுதான் சொல்லுகின்றார்கள். ஆரம்பத்தில் அனுரகுமார திசாநாயக்கா 52 விழுக்காடு வாக்குகளை பெறுவார் என்று இந்த இந்த தேர்தலோடு சம்பந்தம் இல்லாத அல்லது நாடுகளுடைய அரசுடன் சம்பந்தம் இல்லாத ஒரு மருத்துவ தொண்டர் அமைப்பு வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது. அதன்படி அனுரகுமார திசாநாயக்கா தான் அறுதி பெரும்பான்மையுடன் 52 வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்று சொல்லப்பட்டது. அது முழுக்க முழுக்க திட்டமிட்ட ஒரு சதி, அமெரிக்காவினுடைய ஒரு சதி என்றுதான் நான் உறுதியாக நம்புகின்றேன். அதாவது அனுரகுமார திசாநாயக்கா தான் வெல்ல போகின்றார். அதாவது சென்ற தேர்தலில் 9 விழுக்காட்டுக்கும் குறைந்த வாக்குகளை பெற்ற கட்சியை சேர்ந்த அனுரகுமார திசாநாயக்கா ஒரு சில ஆண்டுகளுக்குள் 52 விழுக்காடு அளவு அவருடைய செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது என்று ஒரு பொய்யை கட்டிவிட்டு, பின்பு ரணிலேயும் சஜித் பிரேமதாசாவையும் சந்தித்து நீங்கள் இரண்டு இருவரும் ஒற்றுமையாக விட்டால் அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சியை கைப்பற்றுவார் என்றபடியால் நீங்கள் ரணிலை குடியரசுத் தலைவர் வேட்பாளராகவும் சஜித்தை தலைமை அமைச்சர் வேட்பாளராகவும் அறிவித்து தேர்தலில் போட்டியிடுங்கள் என்ற கருத்தை முன்வைக்கின்ற போது இந்த உள்ளூர் அரசியலை நன்கு அறிந்த சஜித் பிரேமதாசா அதற்கு மறந்து விட்டார். அவருக்கு தெரியும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கின்றது என்பது அவருக்கு நன்கு தெரியும் என்றபடியால் அவர் அதற்கு மறுத்திருந்தார்.
அப்ப அதற்கு பின்னர் வந்த கருத்து கணிப்புகள்களில் இந்தியா ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது என்று சொல்கின்ற, அதாவது இந்தியாவுடைய உளவுத்துறை ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது என்று சொல்லுகின்றார்கள். அதன்படி சஜித் பிரேமதாசாவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது சொல்லுகின்றாங்க. இப்ப இந்தியாவுடைய கருத்து கணிப்பு திறன் வந்து நாங்கள் இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அந்த எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகின்ற வாக்களிப்புக்கு பின்னரான கருத்து கணிப்பில் அவர்கள் செய்த திருவிதாளங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த வகையில இந்தியாவினுடைய உளவுத்துறை வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற, அதாவது சஜித் பிரேமதாசாவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கின்றது என்று சொல்வதை கூட நம்ப முடியாது. இப்ப என்னுடைய மதிப்பீட்டின்படி இது ஒரு ஊகத்தின் அடிப்படையானதான், எந்த ஒரு களமுனை ஆய்வும் செய்யவில்லை. எந்த ஒரு வேட்பாளரும் 30 விழுக்காட்டுக்கு அதிகமான வாக்கை பெற மாட்டார், அல்லும் ஆக குறைந்த வாக்கு வாங்கி தற்போது ரணிலுக்குத்தான் இருக்கிறது. அப்ப இரண்டாவது வாக்கெடுப்பு அல்லது இரண்டாவது தெரிவுக்கான கணிப்பு அல்லது மூன்றாவது தெரிவுக்கான கணிப்புகள் போன்றவற்றுக்குத்தான் இந்த தேர்தல் செல்லவிருக்கின்றது. அப்ப அப்படி இரண்டாவது கணிப்பு இரண்டாவது தெரிவு தொடர்பான கணிப்பீட்டிலும் இந்த குடியரசுத் தலைவர் யார் ரெண்டு, அதாவது 50 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட வாக்கை ஒருவர் பெற முடியாத போது, மூன்றாவது கணிப்புக்கு போகின்ற போது இலங்கையில் ஒரு கலவரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது யாராவது ஒருவர் அங்கு திருகுதாளம் செய்வார், ஏதாவது ஒரு வெளிநாடு அங்கு திருகுதாளம் செய்யும், அப்போது ஒரு போராட்டம் வெடிக்கும், ஒரு மோதல் வெடிக்கும், ஒரு இரத்த கிளறி ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்ப சொல்லுன்றதை பார்க்கின்ற போது முதல் சுற்றில் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள், இரண்டாம் சுற்றில் வெற்றி பெறுவதும் அரிது, மூன்றாவது சுற்றுக்குத்தான் போக வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது. மற்றது பொது வேட்பாளரை பொறுத்தவரையில் அந்த பொது வேட்பாளர் ஏதோ ஒற்றுமையை காட்டுவதற்காக அந்த பொது வேட்பாளர் என்று ஒன்றை தமிழ் மக்கள் உள்ள சிலர் முன்வைக்கின்றார்கள். அப்ப அவர்கள் யார் அந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால், அதுல எனக்கு ஆக குறைந்தது மூவராவது கடந்த காலங்கள்ல இலங்கையின் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் சர்வதேசம் என்றால் அது இந்தியாதான் என்று கருத்தை முன்வைத்தவர்கள் தான் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தை முன்வைப்பதில் முன்னுக்கு நிற்கின்ற மூவராக இருக்கின்றார்கள். அப்ப அவர் அது மட்டுமில்ல, அதில் ஒரு அந்த அவர்களுடைய அந்த உடன்படிக்கையிலே, அந்த உடன்படிக்கையில அது ஒரு குறிப்பேடுதான் அதை சொல்ல வேண்டும். அந்த குறிப்பீட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், தமிழ் மக்களுடைய வலிமை வந்து அவர்களுடைய அமைவிடத்தில் அமைந்திருக்கின்றது, அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் தான் எங்களோட தமிழ் மக்களுடைய பலம் என்று சொல்கின்றார். ஆனால் தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஆபத்தாக இருப்பது அவர்களுடைய அமைவிடம் தான். இப்ப அந்த அமைவிடம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் லொகேஷன், ஒரு மூலோபாயம் மிக்க ஒரு நிலையம் என்றபடியால் பல வல்லரசுகள் இங்கு போட்டியிடுகின்றன. போட்டியிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தமிழ் மக்களை அடக்குவதற்கு சிங்கள மக்களுக்கு ஆதரவு கொடுத்து உதவி செய்து தமிழ் மக்களை அழிப்பதற்கு உதவி செய்த மூன்று வல்லரசுகள் ஏன் அதை செய்கின்றன, சிங்கள மக்களை தங்கள் பக்கம் வைத்திருந்தால் இந்த கேந்திரோபாய மிக்க அந்த அமைவிடத்தை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்பதற்காக. அப்ப எங்களுடைய அமைவிடத்தால் தான் எங்களை அழிப்பதற்கு பல வல்லரசுகள் சிங்களத்துக்கு உதவி செய்தன. அப்ப அவர்கள் அந்த குறிப்பு அந்த அவர்களுடைய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அவர்கள் உடன்படிக்கை என்று சொல்கின்றார்கள், அவர்கள் தமிழும் தெரியவில்லை போல இருக்கின்றது. மெமரண்டம் என்பது உடன்படிக்கை அல்ல, அது வந்து குறிப்பேடு என்றால் சொல்ல வேண்டும். உடன்படிக்கை என்பது சட்டபூர்வமான ஒரு ஆவணம், இது ஒரு சட்டபூர்வமான ஆவணம் அல்ல, எந்த ஒரு நீதிமன்றத்திலும் கொண்டு போய் அதை முன்வைக்க முடியாது. உண்மையில் உடன்படிக்கை என்பது பன்னாட்டு நீதிமன்றம் வரை சொல்லக்கூடிய ஒன்றுதான், டிடி என்று சொல்லப்படுவது. அப்ப அதில் அதன் அதை வைத்து பார்க்கின்ற போது இந்த பூகோள அரசியலை பிராந்திய அந்த பிராந்திய அரசியலையே சரியாக உணராதவர்கள் தான் அந்த உடன்படிக்கையை தயாரித்திருக்கின்றார்கள், அந்த உடன்படிக்கை என்று சொல்லுகின்ற குறிப்பேட்டை தயார் செய்திருக்கின்றார்கள் என்றுதான் என்ன தோன்றுகின்றது.
நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இந்தியாவினுடைய உளவு அமைப்பின் பேரில் வெளியான அறிக்கையில் கூட போலித்தன்மை இருக்கின்றது, அதில் முழுமையான தகவல்கள் இருப்பதாக எனக்கு தென்படவில்லை, அவற்றிலும் கூட ஒரு தந்திரமான செயற்பாடு இருப்பதாக குறிப்பிட்டீர்கள். அப்படியாயின் அந்த அறிக்கையின் பிரகாரம் இந்தியா சஜித் பிரேமதாசவை மறைமுகமாக ஆதரிக்கின்றதா? அதற்கான முகாந்தரங்கள் தென்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா தங்களை விரும்ப மாட்டார், ஆனால் தங்கள் தான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகத்தான் தான் இந்தியாவை பற்றி ஒரு நல்லபடியாக கருத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், 70களில் நடந்த அவர்களுடைய புரட்சியை அடக்கியதே இந்தியாதான். இந்தியாவுடைய ஹெலிகாப்டர் வந்து காடு சிங்கராஜா காட்டில் எங்கெங்கு புகை பெறுகின்றதோ அங்கெல்லாம் குண்டு வீசியதான் இந்தியா. அப்ப அவர்கள் அந்த பகைமை தற்போது ஜேவிபி தொண்டர்களிடையே இருக்கும் என்பதை இந்தியா அறியும். ரணில் அது வந்து அவர் அவருடைய நெத்தியிலேயே இவர் ஒரு அமெரிக்காவினுடைய ஆள் என்று எழுதி எழுதாமலே எழுதி ஒட்டி வைக்கப்பட்டுள்ளது. அப்ப அவர் அவர்கள் கூடிய ஒரே ஒரு தெரிவு சஜித் பிரேமதாசாகத்தான் இருக்க வேண்டும். சஜித் பிரேமதாசாவுக்கு இந்தியா ஆதரவு வழங்குவதாகத்தான் பலரும் கருதுகின்றார்கள். பல ஆய்வாளர்கள் அரசியல்வாதிகள் கூட சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியாவை பகிரங்கமாக சொல்லாது, இந்தியா அப்படி சொன்னால் சஜித்துக்கான வாக்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த அளவு தூரம் சிங்கள மக்கள் இந்தியாவை வெறுக்கின்றார்கள், அதிலும் மோசமாக தமிழர்கள் தான் வெறுக்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்வதாயின், 2012 பிப்ரவரி மாதம் 2012 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். அதில் அந்த செய்தி சொல்லுகின்றது, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர், அப்போது ஆணையாளராக இருந்த நவநீதம் பிள்ளை அவர்கள் மனித உரிமை கழகத்துக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். அந்த அறிக்கையில் இலங்கையில் நடந்த போர் தொடர்பாக ஒரு பொது விசாரணை வேண்டும், ஒரு சிறப்பு அதிகாரியுடன் நியமித்து ஒரு பன்னாட்டு விசாரணை உண்டு வேண்டும் என்று நவநீதம் பிள்ளை அவர்கள் சொன்னதை விட்டு இந்தியா ஒரு அசௌகரியத்தை சந்தித்திருக்கின்றது. அது பற்றி அவர்கள் வந்து ஒரு பெரும் கரிசனை கொண்டுள்ளார்கள், இந்திய அரசு பெரும் கரிசனை கொண்டுள்ளார்கள். ஏன் சொன்னால் அந்த விசாரணை ஒரு பன்னாட்டு விசாரணை செய்ய போனால் இந்த போர்க்குற்றத்தில் பங்காளியாக புதுடெல்லியும் இருக்கும் என்பதால் தான் அப்படிப்பட்ட ஒரு அசௌகரியமான நிலை, அதாவது அது அந்த அந்த ஒரு விசாரணை செய்யப்பட்டால் அது இந்தியாவுக்கு ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதுடன் ஒரு கட்டத்தில் அது புதுடில்லியையும் தாக்கும் என்றுதான் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த செய்தி சொல்லி இருந்தது. அப்ப இந்தியா வந்து இலங்கையை பொறுத்தவரை ஒரு நாளை நேர்மையாக நடந்து கொள்வதும் இல்லை, ஒரு தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு தமிழர்களுக்கு உதவி செய்வதாகவும் நடந்து கொள்ளவில்லை. இப்ப இரண்டா இன்னும் ஒன்றை இங்கு சொல்ல விரும்புகின்றேன், சேனல் போருடைய காணொலி, அதாவது இளைஞர்களை ஆடைகள் எதுவுமின்றி பின்புறமாக இருந்து சுட்டுக் கொல்லப்பட்ட காணொலிகள் சேனல் போர் என்ற தொலைக்காட்சி வெளியிட்டவுடன் உடனடியாக இந்திய அரசு ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டது. என்ன மாதிரியான விசாரணை, என்னத்தை பற்றிய விசாரணை என்பதை பற்றி எதுவுமே சொல்லவில்லை, ஆனால் ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டது. ஆனால் அந்த ஏன் அந்த இப்படி ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டது என்று சொன்னால், இந்திய படைகள் நேரடியாக இலங்கை போரில் பங்கு பற்றி இருக்கலாம், அந்த அது பற்றிய காணொளிகள் ஏதாவது வெளியிலே வந்து விடுமா என்ற அச்சத்தில் தான் இந்தியா அப்படி செய்தது. அப்ப இந்தியாவை பொறுத்தவரையில தமிழர்களை பற்றியோ சிங்களவர்களை பற்றியோ எந்த ஒரு ஒரு கட்டத்திலும் தமிழர்களுடைய நலன்களை பேணுவதாக இந்தியா ஒருபோதும் செயற்பட்டதும் இல்லை, செயற்பட போவதும் இல்லை. இப்ப இந்தியா வந்து சஜித்துக்கு ஆதரவு வழங்குவது தற்போது நடக்கின்ற பிராந்திய அரசியல் போட்டியில இலங்கையில இந்தியாவும் அமெரிக்காவும் ஒத்துழைத்து கொண்டு வந்தன, அவர்களுக்கிடையே ஒத்துழைப்பு இருந்தது. எப்போது சொன்னால் 1999 பின்னர், அதுக்கு பின்புதான் ஹிலரி கிளின்டன் மற்றது பில் கிளின்டன் இவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு அடிக்கடி பயணங்களை மேற்கொண்டிருந்தார்கள், அதில் இலங்கையிலே ஒத்துழைத்து கொண்டு வந்தார்கள். தற்போது அந்த ஒத்துழைப்பு ஒரு முறிவடைந்த நிலைக்கு சென்று விட்டது. காரணம், இலங்கையில் இந்தியா தன்னுடைய கேந்திரோபாய நலன்களை அதற்குரிய நிலையங்களை நிறுவ முயல்கின்றது. இப்ப அது வந்து இந்தியாவுக்கு நீண்டகால அடிப்படையில் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். இன்று சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்த அளவு பகைமை இருக்கின்றதோ அதிலும் பார்க்க மோசமான பகைமை இன்னும் 10 ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்படும். அப்ப அதை
அதை கருத்தில் கொண்டு இலங்கையில் அமெரிக்காவினுடைய நலன்கள் நிறுவப்படுவதையோ அமெரிக்க படைத்தளங்களோ அல்லது அது தொடர்பாக இந்தொரு வசதிகளும் அமைக்கப்படுவதை தற்போது இந்தியா விரும்பவில்லை. இப்ப அந்த அடிப்படையில் நடக்கின்ற போட்டி தான் ரணில் பெறாமல் தடுப்பதற்கும் தனக்கு ஏதுவான ஒருவரை பெற செய்வதற்கும் தான் இந்தியா முயல்கின்றது. ஏற்கனவே இந்தியாவுக்கு நன்கு தெரியும், இந்தியா இலங்கையின் இந்திய மன்னிக்கலாம் இலங்கையினுடைய படைத்துறையும் உளவுத்துறையும் அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் மாட்டுப்பட்டு விட்டது. ஒரு இன்ஃபார்மல் கமாண்ட் கண்ட்ரோல் கட்டமைப்புகள், அதாவது முறைசாரா கட்டளை கட்டுப்பாட்டு அமெரிக்க படையினுடைய கட்டுப்பாடுகளை இலங்கையின் படைத்துறையும் உளவுத்துறையும் வந்து விட்டது என்று இந்தியா கருதுகின்றது. அதற்கான ஆதாரங்களும் இருக்கின்றன. அப்ப அவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இந்தியாவுக்கு தேவையான ஒருவரை உருவாக்க பக்க இந்தியா முயல்கின்றது. ஆனால் சஜித் பிரேமதாசா இந்தியாவினுடைய ஏவலாளராக ஒருபோதும் மாறமாட்டார். உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாவதை தடுப்பதில் இந்தியா அனைத்து விதமான நடவடிக்கைகள் அல்லது அனைத்து விதமான பின்தள வேலைகளையும் செய்வதற்கு எந்த ஒரு பின்னடிப்புகளையும் செய்ய மாட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அதில் மும்முரமாக இருந்து அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்று? இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒரு சரியான தமிழர் ஒரு நாளாந்த தமிழ்ல சொல்வதால் சொதப்பலாகத்தான் இருக்கும். இது வந்து நாங்கள் நேரு கொத்தலாவலை ஒப்பந்தத்தையோ ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தையோ கச்சதீவி கையளித்தையோ அல்லது இலங்கையினுடைய தமிழர்களுடைய விவகாரத்தை கண்டையில் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது இலங்கை வந்து இந்தியாவை ஆட்டி படைக்கின்ற நாடாகத்தான் இதுவரை காலமும் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான அந்த இலங்கையை இந்தியா மிரட்டுகின்ற ஒரு நிலைமை வந்தது 83-87 இடையில். அப்ப உலகத்திலே உலக வரலாற்றிலே மிக மோசமான ஒரு சொதப்பல் என்று சொன்னால், அதாவது அரசுறவியல் சொதப்பல் டிப்ளோமேட்டிக் பிளண்டர் என்று சொன்னால், ராஜீவ்காந்தி ஜேஆரை திருப்திப்படுத்துவதற்காக ஜி பார்த்த சாரதி என்ற தூதுவரை இலங்கைக்கான சிறப்பு தூதுவரை பதவி நீக்கம் செய்தது. அவர் பதவி நீக்கம் செய்ய போறார் என்று சொல்ல முன்னமே ஜி பார்த்த சாரதி தன்னுடைய பதவியில் விலகல் கடிதத்தை கொடுத்துவிட்டு சென்று விட்டார். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் இந்தியாவில ஒரு காத்திரமான நடவடிக்கை, ஒரு ஒரு நல்ல எதையும் அதாவது தங்களுடைய நலன் சார்ந்தே கூட செய்ய முடியாமல் இருக்கின்றது. 2009 போருக்கு முன்னர் இந்தியா இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற போது சீபா என்ற ஒரு ஒப்பந்தம், கம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தத்தை இந்தியாவுடன் இலங்கை செய்வதற்கு ராஜபக்சேயினர் அந்த குடும்பத்தினர் ஒத்துக்கொண்டிருந்தனர். ஆனால் போருக்கு பின்னர் அதை செய்ய மறுத்தே விட்டனர். அப்ப இந்தியாவை எப்படி ஏமாற்றுவது என்ற கலை வந்து சிங்கள மக்களுக்கும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் நன்கு தெரியும். இப்ப இந்தியா இலங்கையை பொறுத்தவரையில டிப்ளோமேட்டிக்கலி இந்தியா கேனாட் பிளே அன் ஆக்டிவ் ரோல், இட் கேன் பிளே ஓன்லி எ பேசிவ் ரோல். அப்படியும் செய்வதாயின் இலங்கை தமிழருடைய முதுகில சவாரி செய்துதான் செய்ய முடியுமே ஒழிய சிங்கள மக்கள் ஒருபோதும் இந்தியாவை நம்ப மாட்டார்கள். இந்தியா ஆனால் தற்போது அந்த இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி, படத்துறை வளர்ச்சி, பன்னாட்டு அரங்கிலே அவர்கள் ஏற்படுகின்ற கிடைக்கின்ற மரியாதைகள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு சற்று கரசனை கொண்டுள்ளார்கள் அந்த சரியான உலக அரசியல் தெரிந்தவர்கள். ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே அடிப்படையிலே ஒரு தகர்க்க முடியாத பொறுப்பு இந்தியா மீது இருக்கின்றது. அது இப்ப நாங்கள் அதை நேரடியாக பல கட்டங்கள்ல நானே அதை அவதானித்திருக்கின்றேன். சாதாரண சிங்கள மக்களுடன் பாடுகின்ற வேல்தரம் அவர்களே, இயல்பாக ஒரு வினா இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அயல் வீட்டில் இருக்கக்கூடியவர் நிம்மதியாகவும் ஒரு சகல ஆரோக்கியத்தோடும் இருப்பதையே இயல்பாக ஒரு மனித மனங்கள் விரும்புவது ஒரு இயற்கையாக இருக்கின்றது. அயல் வீட்டில் இருக்கக்கூடியவர் நன்றாக இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை செழிக்க வேண்டும், அவர் ஏதோ ஒரு வகையில் முன்னேற வேண்டும் என்பது ஒரு மனித வாழ்க்கையின்
இயல்பாக இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலங்களாக ஈழ விடுதலை போராட்டமாக இருக்கலாம், அதன் பின்னர் தென்னிலங்கையில் ஆட்சி அமைவதாக இருக்கலாம், அனைத்தையுமே குழப்ப வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இந்தியா இருப்பதனுடைய என்ன காரணம்? இந்தியாவுக்கு இலங்கை என்று ஒரு புறம் வைத்து விடுவோம், இலங்கையை பிடிக்கவில்லை, தென்னிலங்கை அரசை பிடிக்கவில்லை, ஈழத்தமிழர்களிடமும் இதே மனநிலையைத்தானே காட்டினார்கள். ஒட்டுமொத்தத்தில் இப்போது ஈழத்தமிழர்களுடைய வலிமைகள் முற்று முழுதாக தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்று தென்னிலங்கை அரசை நோக்கி அவ்வாறான ஒரு நகர்வை நகர்த்துகிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இலங்கையை முன்னேற விடாமல் தடுப்பதில் இந்தியா காணுகின்ற இன்பம் என்ன? இலங்கையை முன்னேற விடாமல் தடுப்பது என்று சொல்லுக்கு முதலாவது காரணம், உலகத்திலேயே மிகவும் அச்சுறுத்தலான சூழ்நிலையில் இருக்கின்ற நாடு இந்தியா. இரண்டு எதிரி நாடுகள் தங்கள் கைவசம் அணுக்குண்டுகளை வைத்துக் கொண்டு இந்தியாவுடன் ஒரு எல்லை பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. எந்த நேரமும் போர் மூடலாம். அதாவது பாகிஸ்தானும் இந்தியா, பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவுடன் எல்லை முரண்பாடு இருக்கின்றன. ஏற்கனவே போர் புரிந்திருக்கின்றான் இரண்டு நாடுகளும். ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் அட்டமிக் பாம்ப்ஸ் என்ற கொள்கையை கொண்டுள்ளன. அவர்களுடைய எதிர் நாடு அணுக்குண்டை பாவிக்கும் முன்னமே அவர்களே அணுக்குண்டுகளை வீசுவார்கள் என்ற கொள்கையை உடையவர்கள். அப்ப இந்தியா பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு அணுக்குண்டு போரை தொடுத்தால் பாகிஸ்தானிலும் சீனாவிலும் பெரும்பகுதி அழியும். அதே வேளை முழு இந்தியாவும் ஒரு கதிர்வீச்சு மிக்க சாம்பல் மேடாக மாற்றப்படும். அதற்கான ஏவுகணைகள், தொலைதூர ஏவுகணைகள் இந்தியாவிடம் இருக்கு, இது சீனாவிடம் இருக்கின்றன. இந்தியாவின் எப்பாகத்தை தாக்கி அழிக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், நணுக்குண்டுகளை தாக்கி செல்லக்கூடிய இடைமறிக்க முடியாத ஏவுகணைகள் சீனாவிடம் இருக்கின்றன. அதற்கென்று இந்தியாவுக்கென்றே அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய சூழல்ல மற்றது மியான்மர் வந்து இந்தியாவினுடைய ஒரு போட்டி நாடாக இருக்கின்றது. பங்களாதேஷ் அவ்வப்போது இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஒரு சார்பு, தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் இந்தியாவுடன் இணக்கப்பாட்டை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றார்கள். சின்னஞ்சிறிய நாடான மாலத்தீவு கூட இந்தியாவை விரட்டிவிட்டது. அது மட்டுமல்ல, இந்த சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே ஒரு உறவு வளர்ந்தால் அந்த இலங்கையின் தென்பகுதியில் உள்ள இந்துமா கடலிலே கடல் அடியில் உள்ள கனிம வளம் மிக்க மலை சீனா பெற்றுக்கொள்ளும். அது வந்து சீனாவினுடைய பொருளாதாரத்தையும், அதுவும் குறிப்பாக அந்த நவீன கணினித்துறை மற்றது மின்சார கார்கள் போன்றவற்றுக்கு தேவையான கனிம வளங்கள் யாவும் அந்த இலங்கைக்கு தெற்கே 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள கடலுக்கு அடியில் உள்ள மலை இருக்கிறது. அந்த மலை இலங்கைக்கு தான் எல்லா நாட்டிலும் பாகக்கிட்டே இருக்கிறது. அது தனக்கு வேண்டும் என்று, அந்த பிராந்தியம் தனக்கு வேண்டும் என்று இலங்கை கேட்டுள்ளது. அப்ப அது அந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு வந்து இலங்கை தேவைப்படுகின்றது. சீனாவுக்கு அதை போகாமல் தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதெல்லாம் எந்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவுக்கு அவையெல்லாம் கிடைக்க போவதில்லை. அந்த இலங்கையிலே ஒரு நல்லவற்றை ஏற்படுத்த முடியாது, இந்தியாவுக்கான நலனை சரியான வகையில் ஏற்படுத்த முடியாது. தற்போதுள்ள அந்த போட்டி, புவிசார் அரசியல் போட்டியில் அவ்வப்போது இந்தியாவுக்கு சிலவற்றை காட்டி காட்டி மறைப்பது போல, கிழக்கு முனையத்து தருவம் வீரர்கள், மேற்கு முனையத்து தருவம் வீரர்கள் அப்படி ஏமாற்றும். அப்புறம் மன்னார்ல நீ ஒரு மின்சார உற்பத்தியை செய்யலாம், அப்படிப்பட்டவற்றை செய்வார்கள். இப்ப இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல்ல தான் மோடி அவர்கள் இலங்கைக்கு பயணம் செய்யவிருக்கின்றார். அப்ப அதில் என்ன நடக்கின்றது என்பதை பார்த்துத்தான், அதில் என்னென்ன ஒப்பந்தங்கள் கைச்சாத்து அடப்படுகின்றன. ஆனா அநேகமான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏற்கனவே இருதரப்பும் பேசி முடிவு செய்த பின்புதான் அந்த தலைமை அமைச்சர் இலங்கைக்கு பயணம் செய்தார். அது புதுமையான பொதுவான ஒரு ஏற்பாடு. அப்ப அந்த ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்ற போது அது இந்தியாவுக்கு சில கேந்திர ரூபாய வெட்டு கொடுப்புகளை இலங்கை செய்வதாக இருக்கலாம், அதில் சில நன்மைகள் இந்தியாவுக்கு கிடைக்கலாம். ஆனா படைத்துறை ரீதியான வெட்டு கொடுப்பு எதையும் இந்தியாவுக்கு இலங்கை செய்யாது. அவ்வப்போது அதானிக்கு ஏதாவது கொடுத்து அதானி உழைக்கக்கூடிய வகை, இலங்கை சுரண்டக்கூடிய வகையில் ஏதாவது விட்டு குடிப்ப செய்வதா ஒப்பந்தத்தை கைச்சாத்து விட்டு தேர்தல் முடிந்த பின்பு அந்த ஒப்பந்தத்துக்கு அதை நிறைவேற்ற மாட்டோம் என்று இந்தியாவால் சொல்ல முடியும்.
13 திருத்தம் தொடர்பான அந்த இலங்கை ஜிஆர் ராஜீவ் ஒப்பந்தத்தை போல இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு இந்தியாவை காழ்வார் என்ற வேலையை கூட இந்தியா இலங்கை செய்யலாம். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில இலங்கையில் ஒரு கையாளாக நிலையில் தான் இருக்கின்றது. இப்ப இந்தியா இலங்கையில் ஒரு இலங்கையை வளர விடாமல் தடுத்தது என்று சொன்னால் 87 தமிழ் விடுதலை போராட்டத்துக்கு கொடுத்த ஆதரவு தான். அதன் பின்பு ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இலங்கையிலே ஒரு பெரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுக்கும் காரணம். பெருமளவு பாதுகாப்பு செலவு 83 பின்புதான் இலங்கையினுடைய அரச செலவீனங்கள் மிக அதிகரித்ததும் அந்த காலகட்டத்தில் தான். அதுதான் இன்று இலங்கை ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் கடன்களை திருப்பி அளிக்க முடியாத நிலைக்குள் வந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா தான். அதை சிங்கள மக்களும் உணர்வார்கள். அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது இலங்கையிலிருந்து எந்த ஒரு நிலையும் இந்தியாவால் பெற முடியாது. சில கெடுக்கின்ற வேலைகளை செய்ய முடியும். ஊடரப்பு நிகழ்ச்சியில் நினைந்து கொண்டு இலங்கையின் தேர்தல் நிலைமைகளும் சர்வதேச ரீதியான பார்வைகளும் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நோக்கு நிலைகளும் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பிலான புதிய தகவல்கள் பலவற்றை பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நதன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். 4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர் டி நகர். ஃபார் டீடைல்ஸ் 9600000037.